When I started my career as a school teacher, எனக்கு இன்னும் அந்த குழந்தை அப்படியே தான் ஞாபகம் வருது. 10ஆம் வகுப்பு வகுப்படுக்க போகும்போது அவங்களுக்கு தேர்வு, தேர்வுக்கு 2.5 மணி நேரம் எக்ஸாமினேஷன். அவகிட்டேருந்து நான் படித்த ஒன்று, எதையாவது எழுதணும் அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷம் கைவலையில் கழட்டி இங்கே போட்டுடுவான். இது கூட அவளுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாது. ஏதோ ஒரு ஆண்டவனுக்கு பிரசாதம் வைக்கும்பொழுது எந்த அளவுக்கு கையெல்லாம் சுத்தமாக வச்சுக்கும், அந்த மாதிரி கையெல்லாம் தொடச்சி அந்த க்வெஸ்சன் பேப்பரை அவள் வாங்கும்போதே அவ்வளோ பக்தி பரவசத்தோடு வாங்குற மாதிரி இருக்கும், கண்ணெல்லாம் அவ்வளோ மினுமினுக்கு இருக்கும். நான் இன்றைக்கி பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கேன், எனக்கு தெரியாத எதை உங்களால் கேள்வியாக கேட்க முடியும் அப்படின்னு. ஏன்னா அவளை விட்டோன்னே என்னை விட அழகாக க்வெஸ்சன் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணுற அளவுக்கு படிச்சிருப்பான். எந்த குழந்தைக்கு கேள்வி கேட்க முடியுமோ அந்த குழந்தைக்கு தான் பதிலும் தெரியும். அவ்வளோ அழகாக அதை எடுத்து 2.5 மணி நேரம் அவளுக்கு இன்விஜிலேட் பண்ணுறது இப்போ சச்ச ஜாய் ஃபார் மீ. முத்துக்கோத்த மாதிரி அவசர அவசரமாக கிறுக்குனதுக்கு நேரம் இல்லைன்னு பேரே இல்லை, நேரத்தை ஒழுங்காக பயன்படுத்த தெரியல, டைம் மேனேஜ்மெண்ட் இல்லை மேடம்னு யாராவது சொன்னால் எனக்கு சிரிப்பு வரும். நீ உருவாக்காததை உன்னால் மேனேஜ் பண்ண முடியாது. யூ ஹவ் நாட் கிரியேட்டட் டைம், ஸோ யூ கே நாட் மேனேஜ் டைம், யூ கேன் ஒன்லி யூட்டிலைஸ் டைம். 2.5 மணி நேரத்தில் க்வெஸ்சன் பேப்பர் படிக்கிறதுக்கு எத்தனை நேரம் திட்டமிட்டு கையில் க்வெஸ்சன் பேப்பர் கிடைச்ச அடுத்த நிமிஷம் ஆன் யோர் மார்க் கெட் செட் கோ. அவள் பக்கம் முடியும் போது பக்கத்தில் நான் ரொம்ப பக்தியோடு கொண்டு போய் அடுத்த பேப்பரை வச்சுட்டு நின்றுட்டுருப்பேன். அது கொடுக்கறது அவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்கும். எல்லாம் ஒரு அடித்தல் கிடையாது, ஒரு திருத்தல் கிடையாது, இடையில இடையில ஒரு புன்னகை வேறு, எனக்கு அதுவே அதோட ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்புறம் இந்த விரலை வேறு இப்படின்னு பண்ணுவாள், அதாவது புத்தகத்தினுடைய பக்கத்தை இந்த மனசுக்குள்ளே திருப்புறலாம், வேறு ஒன்றுமே இல்லை, அப்படி அடுத்த பக்கத்தில் இங்கே வருது அப்படின்னு. முடித்ததுக்கப்புறம் எப்படியும் 10 நிமிஷம் முன்னால் முடிவாமா, அவ்வளவு தெளிவாக இருக்கும் எழுத்து, அவ்வளவு அழகாக, என்ன கர்வம் தெரியுமா அதில், எத்தனை பெருமை தெரியுமா. நீங்கள் எத்தனை வேகமாக விட்டாலும் என்னுடைய எழுத்து இப்படி தான் இருக்கும், தொடங்கினதுலேருந்து முடிகிற வரைக்கும் அப்படியே உதடு மட்டும் சின்னதாக ஒரு சின்ன முணுமுணுப்பு இருக்கும் தன்னுடைய பதிலை. அப்புறம் எல்லாத்தையும் திருத்தி பார்த்து எல்லாம் முடித்ததுக்கப்புறம் வெகு நிதானமாக கட்டினதுக்கப்புறம் அதை விட்டு பிரிய மனசில்லாத மாதிரி ரொம்ப நேரம் அதையே இந்த மற்றவங்கெல்லாம் அவசர அவசரமாக ஆன்சர் பேப்பரை டை அரேஞ்ச் அண்ட் டை யோ பேப்பர்ஸ் அண்ட் தென் ரைட் அரேஞ்ச் அண்ட் டை யோ பேப்பர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது பேப்பர் வாங்குறதுக்கு ஒரு குழந்தை எழுதிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் இல்லாமல் எழுதி முடிச்சு எத்தனை பக்கம் எனக்கு தேவைப்படுங்கிறதுல அவளுக்கு கண்டிப்பாக கணிப்பு உண்டு. இத்தனையும் பண்ணி அதை எடுத்து இப்படி கொடுக்கும்போது நான் என் கையை தொடச்சிக்கிட்டு வாங்கணும்னு நினைப்பேன். அந்த அளவுக்கு அவள் பேப்பரை திருத்தும் பொழுது அலட்சியமாக ரெட்டிங்கில் நான் போட்டதே கிடையாது, அவ்வளோ நிதானமாக ஓரத்தில் அந்த மதிப்பெண் இருக்கும், என்ன அவளுக்கு வேணுமோ அந்த கமெண்ட் இருக்கும். இது அத்தனையும் பண்ணி முடித்து திருத்தி பேப்பரை கொடுத்ததுக்கப்புறம் அந்த குழந்தை திரும்பி வந்து எங்கிட்ட கேட்கக்கூடியது ஏன் எனக்கு மார்க் குறைஞ்சி போச்சுன்னு அவள் கேட்டதே கிடையாது, என்ன எழுதினா இன்னும் மதிப்பெண் வரும்னு கேட்பா. இந்த கேள்விகளுக்குள்ள வித்தியாசம் உனக்கு புரியுதா? எனக்கு ஏன் மார்க் குறைஞ்சி போச்சு அப்படிங்கிற பார்வை வேறு, என்ன எழுதினா எனக்கு இந்த முழு மார்க் கிடைக்கும் அப்படின்னா இதை விட சிறப்பாக நீங்கள் எழுதிடுவீங்களா அப்படிங்கிறது தான் இன்டைரக்டாக அவள் கேட்கக்கூடிய கேள்வி. ஒவ்வொரு முறையும் நவ் ஷீ இஸ் ஹெட்டிங் அ டிபார்ட்மெண்ட் இன் கோயம்புத்தூர், ஒன் ஆஃப் தி லீடிங் என்ஜினியரிங் காலேஜஸில் ஷீ இஸ் ஹெட்டிங் த டிபார்ட்மெண்ட், சச் அ டிலைட். இன்னும் எனக்கு அந்த குழந்தை அப்படியே தான் நான் பார்க்குறேன். அப்போ எவ்வளோ பெரிய சுவாரஸ்யம் இந்த சவால், தேர்வுங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு சுவாரஸ்யம். எனக்கு தெரிந்தது அத்தனையும் என்ன உங்களோட நான் பகிர்ந்துக்க போகிறேன்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய உள்ள வெளிய விளையாட்டு அல்லவே அது. அப்போ இப்படி உன்னால் பார்க்க முடியும்னா தேர்வுக்கு வரும்போது இப்படி கையெல்லாம் ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஏதோ ரெஸ்லிங் மேட்சுக்கு தயாராகிற மாதிரி புன்சிரிப்போடு உன்னால் இறங்க முடியும் அப்படின்னா இப்படி தோற்கின் எப்படி வெல்லும். அதை விட்டுட்டு காரிடாரில் ஓடி மேலும் கீழும் புலம்பிட்டு கடைசி பக்கம் வரைக்கும் உருட்டி உருட்டி பார்த்துட்டு இல்லை இது தவம் இல்லையா, இந்த தவம் செய்யும்போது ஒரு தவம் செய்யக்கூடிய துறவிக்குரிய பக்குவம் உனக்கு வரணுமா வேண்டாமா, இது அத்தனையும் வரும்பொழுது உன்னுடைய முதுகு தன்னை போல விரியும், தோள்கள் தன்னை போல விரியும், தலையை சுற்றி கண்டிப்பாக ஒளிவட்டம் தெரியும், அந்த குழந்தைங்களை பார்த்தா அடையாளம் தெரியும், அந்த குழந்தைங்க புகார் சொல்லாது புலம்பாது புறம் கூறாது, ஏன்னா இவை எல்லாமே தன்மானத்துக்கு இழுக்குன்னு அந்த குழந்தைங்களுக்கு தெரியும். புலம்பாது அந்த குழந்தைங்க, ஏன்னா புலம்புற நேரத்தில் இன்னும் உருப்படியாக வேலை செய்வேன்னு, புகார் சொல்லாது கண்டிப்பாக, புறம் கண்டிப்பாக வேலை, பாரதியார் சொல்கிற மாதிரி பொய் சொல்லக்கூடாதான், புறம் சொல்லல் ஆகாது, பாவம் தான் ஆகாதுன்னு சொல்லுவோம், மற்றது கூடாது, குற்றங்கள் கூடாது ஆனால் பாவங்கள் ஆகாது, புறம் சொல்வது பாவம் அப்படின்னு சொல்வார். அப்படிப்பட்ட ஒரு குழந்தை இப்போ உங்களுக்கிட்ட நான் மறுபடியும் வரேன். இந்த நாட்டுக்கு செய்ய வேண்டியது மிகப்பெரிய வேலை இருக்குடா. அப்படி பாருங்கள், எனக்கு ஒரு மருத்துவக் கல்லூரியிலேருந்து ஒரு குழந்தை எழுதியிருந்தாங்க, நீட் எக்ஸாம் வெறும் மருத்துவக் கல்லூரிக்குள்ளே போகிற என்ட்ரன்ஸ் மட்டும்தானே, இது வெறும் ட்ரெய்லர் தானே, என்ட்ரன்ஸை முடித்த உடனே எம்பிபிஎஸ் ஆகலை, நீட் கிளியர் பண்ணிட்டா எம்பிபிஎஸ் அல்ல, நீட் கிளியர் பண்ணால் நீட் கிளியர் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம், நீட்டே இப்படி இருக்கே இதுக்கப்புறம் வரக்கூடிய டிகிரி எவ்வளோ கஷ்டமாக இருக்க போகுது அப்படின்னு தெரியும். என்ன காரணம், 35 மார்க் வாங்கிறவங்களெல்லாம் கொண்டாட போகிறது கிடையாது, என்ன உங்களை நம்பி ஒரு உயிரை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் சாதாரணமான நபராக இல்லை, ஆண்டவன் முன்னாலேயும் உங்களுக்கு மருத்துவம் பார்க்கக்கூடிய மருத்துவர் முன்னாலேயும் தான் கண்ணை மூடி நிற்போம் நம்ம.
அப்போது உயிரை காப்பாற்ற போகிறோன்னா அவ்வளோ வேகத்தோடு பாயணும் நீங்கன்னு அர்த்தம். எனக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி, சென்னை மருத்துவக் கல்லூரி ஐ மீன் கோயம்புத்தூர் மருத்துவக் கல்லூரியிலேருந்து ஒரு மெயில் வந்திருந்தது, எம்பிபிஎஸ் முடித்தாச்சு, ஹவுஸ் சர்ஜன்சி முடித்தாச்சு, இனி நீட் எழுதினா மேற்கொண்டு அவங்க ஸ்பெஷலைசேஷனுக்கு போகிறாங்க. எனக்கு அந்த குழந்தை எழுதியிருந்தது என்ன அப்படின்னா, நான் ரெண்டு தடவை எழுதியாச்சு, என்னால் கிளியர் பண்ண முடியல, நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணுவேன்னு எனக்கு தோணலை, அதனால் நான் தற்கொலை பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு. வரக்கூடிய எல்லா மின்னஞ்சல்களுக்கும் நான் பதில் சொல்வேன்னு தெரியாது, சில மின்னஞ்சல்களுக்கு பதில் சொல்லி ஆகணும். இப்போ என்னுடைய பதில் என்னவாக இருந்ததுன்னா, உன்னுடைய முடிவு ஏன் எடுத்தேன்னு எனக்கு தெரியாது, ஆனால் உன்னுடைய உயிரை நீ எடுத்துக்கிறதுக்கு முன்னால் உன்னுடனே சாகக்கூடிய சில விஷயங்கள் இருக்குது. என்ன தெரியுமா, ஒன்ன மாதிரி ஒரு குழந்தை ஒரு அரசு கல்லூரியில் வந்து மருத்துவக் கல்லூரியில் படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சாதாரணத்தை விட உயரமாக இருக்கணும், கண்டிப்பாக. என்ன என்ன கோட்டாவில் நீ வந்திருந்தாலும் சாதாரணத்தை விட உயரமான குழந்தையாக தான் இருக்க முடியும். அப்போது சாதாரணத்தோட உயரமான குழந்தை இவ்வளோ தூரம் வந்திருக்கு. உன்னுடைய படிப்புக்காக வகுப்பில் நான் தொண்டை கிழிய கத்தி எக்ஸ்பெண்டிங் மை லங் எனர்ஜி, வரக்கூடிய சம்பளத்தில் சந்தோஷமாக நான் வரி கட்டுறேன். ஏன் சந்தோஷமாக வரி கட்டுறேன், திருப்பி அது உனக்கு மடிக்கணினியாக வரும், நீ பயணம் செய்யக்கூடிய வாகனமாக வரும், பஸ் பாஸ் ஆக வரும், கையில் இருக்கக்கூடிய புத்தகமாக வரும், இது அத்தனையும் விழலுக்கு இறைத்த நீர் இல்லை, பயிரின் வேருக்கு இறைத்த நீர். உனக்கு சந்தோஷமாக என்னுடைய வரிப்பணம் உனக்கு திரும்பி வரும். ஏன்னா நாட்டினுடைய பாதுகாப்புக்கு கொடுத்ததுக்கு அடுத்ததாக நாட்டினுடைய கல்விக்காக செலவழிக்கக்கூடிய ஒரு நாடு இருக்கும்னா நம்ப தான். பாதுகாப்புக்கு 60% மேலே நம்ம ஏன் கொடுக்குறோம், இந்தியா இருக்கக்கூடிய இடம் அப்படி ஆயிடுச்சு, அதனால தான். இந்தியாவை மட்டும் தூக்கி வேற எங்கேயாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜியோகிராஃபிக்கலி இஃப் இந்தியா இஸ் பிளேஸ் எல்ஸ் வேர் வி நீட் நாட் எக்ஸ்பெண்ட் ஸோ மச் ஆஃப் மணி ஃபார் டிஃபென்ஸ், அத்தனையும் உனக்கே வரும். அந்த குழந்தைக்கு நான் எழுதினது தான், நீ தற்கொலை பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்க, ஆனால் உன்னுடைய படிப்புக்காக நீ இவ்வளோ உயரம் வருவேன், அதுக்கப்புறம் நான் உனக்கு இந்த பதிலை எழுதும்போது இன்னும் ஒரு பானை தண்ணீருக்காக 10 மைல் இடுப்பில் ஒரு குடம் தலையில் ஒரு குடத்தை வச்சுக்கிட்டு பின்னால் குழந்தை அழுதுகிட்டே வர, மேலும் கீழும் பாலைவனத்தில் வாழக்கூடிய இந்திய பிரஜைகளாக இருக்கக்கூடிய அந்த பெண்களுக்கு நீ திரும்பி வந்து அந்த வேருக்கு நீர் ஊற்றுவேங்கிற ஒத்த நம்பிக்கையில் தானே அம்மா நான் என் வரிப்பணத்தை தயங்காமல் சந்தோஷமாக கட்டுறேன். நீ உன் உயிரை போக்கிக் கொள்வதற்கு முன்னால் உன்மேல் நான் வைத்த நம்பிக்கையும் நசித்து போகும் அப்படிங்கிறது என்னுடைய பதிலாக இருந்தது. இந்த பதிலை எழுதி முடிச்சு அதை கீன் பண்ணதுக்கப்புறம் என்டர் போட்டதுக்கப்புறம் எண்ணி பிஃபோர் ஐ குட் ஸ்விட்ச் ஆஃப் த சிஸ்டம் எனக்கு அவகிட்டேருந்து பதில் வந்துடுச்சு. என்னன்னு தெரியுமா, என்னுடைய அடுத்த நீட்டை கிளியர் பண்ணி என்னுடைய மாஸ்டர்ஸ் முடிச்சுட்டு உங்களை வந்து பார்க்குறேன். எல்லாருக்கும் சோர்வு வரும், எல்லாருக்கும் கால்கள் துவண்டு போகும், கண்டிப்பாக அது நடக்கும். ஆனால் அதையும் தாண்டறதுல தானே இருக்குது வீரம், அதுலேயும் தாண்டறதுக்காகத்தானே இருக்குது பெருமை. பாதியில் போய் அப்படியே விழறதுலையாக இருக்குது, யாராவது அரக்கிணறு தாண்டிட்டாங்கன்னா நான் சிரிப்பேன், அப்பவும் உள்ளதானே இங்கே விழணும், காக்கிணறு தாண்டிட்டோம் அப்பவும் உள்ளதானே சார் விழணும், முக்கா கிணறு அப்பவும் விழணும் சார், தாண்டறதா இருந்தால் முழு கிணறும் தாண்டணும். அப்போது எண்ணியர் எண்ணியாங்கு எய்துவர், எண்ணியர் திண்ணியராக பெறின், மனதில் உறுதி இருக்குமே ஆனால் அதைத்தான் பாரதி கேட்குறான், வல்லமை தாராயோ, எனக்கு சக்தி கொடுக்க மாட்டியா, மாநிலம் பயனுற வாழணும்னு நினைக்கிறேனே, எமக்கு தொழில் கவிதை நாட்டுக்குழைத்தல், அடுத்தது சொல்கிறான் பாரு, இமைப்பொழுதும் சோராதிருத்தல், அரை வினாடி கூட கண்ணிமைக்கும் நேரம் கூட நான் சோர்ந்து போகாமல் இருக்கணும்னு ஆசைப்படுறேனே, என்ன உப்புக்கும் புளிக்கும் கவிதை எழுத வச்சிடுவியா, உடல் நோய்க்கு பயந்து நான் மறுபடியும் மண்டி போட வச்சிடுவியா, வீழ்வேன்னு நினைத்தாயோ, விடக்கூடிய ஒவ்வொரு சவாலும் சக்தி கிட்ட இல்லை, விடக்கூடிய ஒவ்வொரு சவாலும் தங்கிட்ட பாரதி மறுபடியும் 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 சவால் விடுறான், வல்லமை தாராயோ, எங்கிருந்து இந்த வல்லமை வரணும், எனக்குள்ளிருந்து தானே இந்த வல்லமை வரணும், இது உனக்கு கைவில் கிடைக்கும் பட்சத்தில் நீ பண்ண வேண்டிய மிகப்பெரிய காரியம். உங்ககிட்ட எதற்காக பேசுகிறேங்கிறதும் அவர் சொன்ன அடுத்த நிமிஷம் நான் அவர்கிட்ட ஒரு பதில் சொன்னேன், நான் குழந்தைங்களை கண்டிப்பாக வந்து சந்திக்கிறேன் சார், நான் ஆசிரியர் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்னு சொன்னேன், என்ன தெரியுமா, நான் சென்ட்ரல் கவர்மெண்ட்கிட்டேருந்து லோன் வாங்கி படித்த பெண்மணி, அரசு பள்ளி மாணவி, சரியா, லோன் வாங்கி படித்தது. அந்த விடுதலை அவங்க எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய கடன் ஒவ்வொரு வருடமும் ரொம்ப பெரிய தொகையெல்லாம் இல்லை, ஆனால் எனக்கு அன்றைக்கும் இன்றைக்கும் பெரிய தொகை. ஒரு பியூசி படிக்கும்போது ஒரு 760 ரூபாய் கொடுத்தாங்க, ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் நான் பிஏ லிட்ரேச்சர் பண்ணும்போது 760 எம்ஏ ஃபஸ்ட் இயரும் எம்ஏ செகண்ட் இயரும் படிக்கும்போது 900 மறுபடியும் பிஎட் படிக்கும்போது 760. இதை முடித்ததுக்கப்புறம் எனக்கு இந்திய அரசுகிட்டேருந்து வந்த கடிதத்தில் நீ 10 வருடம் பள்ளி ஆசிரியராகவோ, ஆசிரியராக பள்ளியோ கல்லூரியோ அதை பற்றி இல்லை, ஆசிரியராக மீண்டும் குழந்தைகளுக்கு பாடம் எடுப்பீர்களே ஆனால் கடனை திருப்பித்தர வேண்டாம், கடன் திருப்பித்தராமல் இருக்கிறதுக்காக நான் ஆசிரியர் ஆகலை, ஆசிரியர் ஆனதுக்கப்புறம் என் அரசு சொன்னது. எனக்கு எவ்வளோ கர்வம் தெரியுமா,
என்னாட்டு பிரஜைகளெல்லாம் சேர்த்து என்னை படிக்க வச்சுருக்காங்கங்கிறது எவ்வளோ பெரிய பெருமை தெரியுமா எனக்கு? எவ்வளவு இருமா இருப்பேன், இந்த கடவுளை நான் எப்படி திருப்பி கட்டுவேன், வட்டியோடு நான் எப்படி கட்டுவேன்? குழந்தைகள்கிட்ட மறுபடியும் வந்து மறுபடியும் வந்து மறுபடியும் வந்து சொல்கிறது மூலமாக எப்படிப்பட்ட மண்ணில் பிறந்திருக்கேன், எப்படிப்பட்ட நாட்டில் பிறந்திருக்கேன், எவ்வளோ உயர்வான ஒரு சூழலில் பிறந்திருக்கேன், ஊரெல்லாம் போர்களில் இறங்கி இருக்கும்பொழுது உனக்காக கல்விக்கூடங்கள் எண்ணற்றது கட்டி கொடுத்துருக்கக்கூடிய ஒரு நாட்டில் வந்து பிறந்திருக்கேன், உனக்கு யூனிஃபார்ம் அப்படிங்கிற கான்செப்டை கொடுத்த கல்விக்கூடம் போகாத ஒரு நபரான காமராஜர் மாதிரி பெருந்தகைகள் வாழ்ந்த நாட்டில் வந்து பிறந்திருக்கேன், தவறிக்கூட போகலை. நான் இன்றைக்கும் உங்களுடைய சேர்மன்கிட்ட சொல்லேன், நான் உங்கள் மாதிரி அல்ல, வசதிகள் இல்லாத குடும்பத்திலேருந்து வந்தவர்கள் நாங்கள், ஆனால் வறுமையை வறுமையாகவே பார்க்கல, வறுமையை செம்மையாக பார்த்தவர்கள். கொடுத்துருக்கக்கூடிய பாவாடை கண்டிப்பாக நிறம் போயிருக்கும், இதே நீல நிறம் தான் மீண்டும் 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 ஒற்றை உங்களுடைய ஆடையை மீண்டும் மீண்டும் துவைச்சு துவைச்சு போட்டிங்க அப்படின்னா வெளிரி போயிருக்கும். இல்லை 10th ஸ்டாண்டர்ட் வந்திருப்போம், 11th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் எங்களுக்கு, அப்புறம் பியூசி 11th ஸ்டாண்டர்ட் வரும்போது அந்த பாவாடை நிறம் போன பாவாடை, மேலே வெள்ளையோ கீழே வெள்ளையோ அதுக்கு ஒரு அட்டாச்மெண்ட் வேறு போட்டிருப்போம், ஏன்னா கொஞ்சம் உயரம் ஆகிட்டோம் அப்படின்னா அதுக்கு ஒரு வெள்ளை ஒன்று கொடுத்துருப்போம், அதோடையே போகக்கூடியது. இவ்வளோ நிறம் மாறி போனது, இது எப்படி பள்ளிக்கூடத்துக்கு கட்டிட்டு போகிறது அப்படின்னா, எங்களுடைய ஆசிரியர்கள் எங்களை விட செம்மையானவர்கள். அவருக்கு கூப்பிட்டு கடைசி வகுப்பு அந்த 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சு 11th போகணும், இடையில எங்களுடைய வெக்கேஷன் டைம் வரும்போது சொல்லுவாங்க தைக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் இல்லையா, அப்படியே முதல்ல பாவாடையை பிரித்து மறுபடியும் உள்பக்கம் வெளிப்பக்கமாக வர மாதிரி தைச்சிருங்க. உள்பக்கம் இன்னும் நல்ல பளிச்சு நீளமாக தானே இருக்கும், அது போதும். தாய் தகப்பனை தயவு செஞ்சு தொந்தரவு பண்ணாதே. அப்பா சம்பாதிக்கிற ஒரு நபராக இருக்கலாம், வீட்டில் 3 குழந்தைகள் 4 குழந்தைகள் 5 குழந்தைகளாக இருக்கலாம், வீட்டில் மாதத்தின் முதல் நாள் வரக்கூடிய சாப்பாடு வேறு, 30ஆம் தேதி வரக்கூடிய சாப்பாடாக இருக்கலாம், உங்களை மாதிரி ஸ்விக்கியோ ஜொமேட்டோவோ போய் எப்போ வேணாலும் போய் எதுவும் கிடையாது. ஏன், உங்களுக்கெல்லாம் வரக்கூடியது வண்ணக்கனவுகள், எங்களுக்கெல்லாம் வந்தது கருப்பு வெள்ளை கனவுகள். அப்படியே கல்லூரிக்கு வந்த போதும் வண்ண ஆடைகளுக்கு உடுத்தலாம் அப்படின்னு, யூனிஃபார்மில் இருக்கும்போது நிறைய கலர் ட்ரெஸ் இருந்த மாதிரி இருந்தது, கல்லூரிக்கு போனோன்னு திங்கக்கிழமை போட்ட ட்ரெஸ்ஸே வெள்ளிக்கிழமை வந்துடும், மறுபடியும் பக்கத்தில் பட்டுப்பாவாடை படியப்படிய இருக்கக்கூடிய குழந்தைங்கள்லாம் வந்து உட்காருவாங்க. ஏன், அவர்களை மட்டுமே பார்த்து வகுப்படுக்கக்கூடிய ஆசிரியர்கள் கூட இருந்தாங்க. ஆனாலும் கனவுகளை தொலைக்காமல் என்னால் இருக்க முடியுமே ஆனால், என் கனவுகள் ஆசைகள் அல்ல, என் கனவு ஏதோ மழையில் பெய்து வந்த நாய்க்குடை அல்ல, காளான் அல்ல, என் கனவு ஆகாயத்துக்கும் பூமிக்கும் வேர் விட்டு விழுது விட்டு நிற்கக்கூடிய மிகப்பெரிய ஆலமரம். நான் பாக்கு மரம் அல்ல, பனை மரம் அல்ல, தென்னை மரம் அல்ல, வாழை மரம் அல்ல, வாழ்க்கையினுடைய கஷ்டங்கள் துன்பங்கள் அப்படிங்கிற ஒரு புயல் அடித்த உடனே வேரோட சாயறதுக்கு, நான் நட்சத்திரம். அடித்த புயலில் நட்சத்திரம் வீட்டு வாசலில் கொட்டி பார்த்துருக்கீங்களா? பார்த்ததில்லைல்ல, அதுதான். அப்போது வல்லூறுகள் என்ன பண்ணுமா, மழை வரும்பொழுது மற்ற பறவைகள் போய் மரத்தில் உட்காருமா? வல்லூறுகள்னு சொல்லக்கூடிய அது, இட் கேன் பி ஈகிள், இட் கேன் பி ஃபால்கன், இட் கேன் பி எனி கைண்ட் ஆஃப் அ பிரிடேட்டா பேர்ட், ஆகாயத்தில் மேலே பறந்துட்டு இருக்கக்கூடியது அந்த மழை மேகத்துக்கு மேலே போய் பறக்குமா? வாழ்க்கையில் துன்பங்கிற மழை மேகம் வரும், அதையும் தாண்டி உன்னால் மேலே போக முடியுமா? பெரிய விஷயம். மிக உயரத்தில் இருக்கக்கூடிய ஆஹா எவரெஸ்ட் இஸ் தி ஹையஸ்ட் பீக் இன் தி வேர்ல்ட் அப்படின்னு யாராவது சொன்னாங்க அப்படின்னா நான் சிரிப்பேன். எவரெஸ்ட்டில் ஏறினதுக்கப்புறம் விச் இஸ் த ஹையஸ்ட் பாயிண்ட் இன் தி வேர்ல்ட் அப்படின்னு கேட்டால் நான் சொல்லேன் மை ஹெட். ஏன்னா எவரெஸ்ட் மேலே ஏறி நிற்கக்கூடிய நான் எவரெஸ்டின் உச்சியை விட என் தலை இன்னும் உயரமானது. எவ்வளோ பெரிய விஷயம், வாழ்க்கை எவ்வளோ பெருசு. அப்போ யோசிச்சுப்பார், யாராவது ஸ்கை இஸ் யுவர் லிமிட் அப்படின்னா நான் சிரிப்பேன். ஸ்கை இஸ் மை லோயர் லிமிட், ஸ்கை இஸ் நாட் மை அப்பர் லிமிட், ஸ்கை இஸ் நெவர் மை அப்பர் லிமிட், ஆகாயம் என்னுடைய எல்லை அப்படின்னு சொன்னால் ஆகாயம் போகும் வரை எல்லை, ஆகாயத்தை தொட்டுட்டேன்னா அதுக்கப்புறம் நான் படைக்கிற எல்லைகள் வேறையாக இருக்கும். கிடைக்கிறதுக்கு அரிய வாய்ப்பு உனக்கு கிடைச்சிருக்கு, சாதாரணமாக கிடைக்கிற வாய்ப்பில் அழகான பள்ளிக்கூடம், அழகான சூழல், எங்கேயோ போகிற என்ன பிடிச்சிட்டு வந்தையோ 4 வார்த்தை சொல்லுங்கப்பா என் குழந்தைக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவர். என்ன வேணும்னு நினைக்கிறீங்க வாழ்க்கையில்? இதை தவிர அழகான என்ன வேணும்? நீ பண்ணக்கூடிய மிகப்பெரிய மிகப்பெரிய உதவி இருக்குது. என்ன, இந்தியா உனக்காக காத்துட்ருக்குன்னு புரிஞ்சுக்கோ. இன்றைக்கி நானும் எல்லா மேடையிலையும் சொல்லியிருக்கேன், நாக்கு தழும்பேற வரைக்கும் சொல்லியிருக்கேன், என்ன நீயும் நானும் இப்படி உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது இன்னும் எல்லையில் பதட்டம் இருக்கிறது, இன்னும் எல்லையில் பதட்டம் இருக்கிறது. எங்கிட்ட படித்த எத்தனையோ குழந்தைங்க எல்லையில் பாதுகாப்புக்காக நின்றுட்டுருக்காங்க. அந்த குழந்தைங்க பார்க்கும்போதெல்லாம் நான் நினைக்கக்கூடியது இது மட்டும்தான், எனக்காக உயிரை விட ஒரு குழந்தை 24, 25, 26 வயசு இல்லை 30 வயசு மேஜர் இங்கே பதவியில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைங்க, எனக்காக யாரோ பெற்ற குழந்தையால் உயிர் துறக்க முடியுமேனால் அவங்களுக்கு உயிர் துறக்க நான் வேண்டாம், ஆனால் அந்த உயிர் துறக்கக்கூடிய குழந்தைக்கு தகுதியான வாழ்க்கையை நான் இங்கே வாழ்ந்தே ஆகணும். அறம் சாராமல் நீ போகும்பொழுது, அறம் பிறந்து போகும்போது, என்னுடைய அந்த ஸ்டூடெண்ட் சொன்னதான் ஞாபகம் இருக்குது, மேம் தன்னந்தனியாக கார்கில்ல அந்த குளிரில் தாய்மொழி கூட பறந்து போய் யார்கிட்டையும் பேச எனக்கு யாரும் இல்லாமல், டவர் கிடைக்கிறதுக்கு எதுவுமே இல்லாமல், கையில் இப்படியே வச்சு இதையோ பார்த்துட்ருக்கும்பொழுது எனக்கு அப்போல்லாம் தோணும் மேம்,
எப்போது பழைய நியூஸ் பேப்பர் தான் எங்களுக்கு நியூஸாக வரும். அப்படி நியூஸாக வரும்போது யாரோ இதற்காக லஞ்சம் வாங்கியதற்காக ஊழல் வாங்கியதற்காக கைதுன்னெலாம் சொல்லும்போது ஒரு நிமிஷம் நான் வருத்தப்படுவேன். நல்லவர்களுக்கும் நல்லவர் அல்லாதவர்களுக்கும் சேர்த்துத்தானே நான் வாசலில் காவல் நிற்கிறேன் அப்படின்னு நினைக்கும் போது நான் துடிச்சு போவேன் மேடம் அப்படின்னு சொல்வார். உங்கள் அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய அழைப்பு. இந்தியா ரெண்டு கையை நீட்டி உங்களுக்காக காத்துட்ருக்கு. இந்த 72 வருடங்களுக்குள்ள இந்தியா காலவீசி நடந்த மாதிரி யாரும் நடந்தது கிடையாது. சுதந்திரம் கிடைச்ச போது ஒரு பேனா வாங்கறதுக்கு நம்ம பட்டப்பாடு நமக்கு என்னன்னு தெரியும், ஒருவேளை சாப்பாட்டுக்கு நம்ம பட்டப்பாடு என்னன்னு தெரியும். அது அத்தனையும் தாண்டி அத்தனை பேர் முன்னால ஒரு நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு இவ்வளவு பெரிய ஒரு நாடாக வந்திருக்கு. ஒரு சுனாமி அடித்த போது இந்தியாவுக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு மற்ற நாடுகள் வந்து நின்ற போது இந்தியா எல்லாரையும் நகர்த்திட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்தியா சாட் அலாங் வித் தி டோனர்ஸ், கொடுக்குற நாடாக இந்தியா உட்கார்ந்துருந்தது ஒரு சுனாமி அடித்த போது. மிகப்பெரிய நாடு நாம், மிகப்பெரிய சக்தி நாம், சாதாரணமான ஆட்கள் கிடையாது. இப்படி தோற்கின் எப்படி வெல்லும் ஒன்றும் வராது. நீ நிற்க போகிற, நீ புரிஞ்சுக்கோ. இது உனக்கு முடிக்கிறதுக்கு முன்னால் இந்த கதையை நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், ஆனாலும் குழந்தைங்க உங்ககிட்ட சொல்லி ஆகணும். எப்போ சாப்பிட்டீங்களோ என்னமோ எனக்கு தெரியாது, ஆனால் நீ வயிறு காஞ்சிருக்கே அப்படின்னா கவலையப்படாத. நானும் மத்தியானம் சாப்பிட்டது தான், மேடையில் பேசி முடிச்சதுக்கப்புறம் ஏதாவது குடிச்சா போதும்னு சொல்லிட்டு தான் வந்தேன் நான். என்ன தெரியுமா, உங்களை மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு குழந்தை இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம், மிகப்பெரிய ஆளாக ஒலிம்பிக்ஸில் ரெப்ரசன்ட் பண்ண போகிறான். கற்பனை பண்ணிக்கும், அந்த பள்ளிக்கூடத்தில் விளையாட்டு வீரர்களை உருவாக்கக்கூடிய பள்ளிக்கூடம் வந்தாச்சு. அவன் வரும்போதே எல்லாருக்கும் ஒரே கொண்டாட்டம். பிஃபோர் ஹி லீவ்ஸ் இந்தியா டு ரெப்ரசன்ட் இந்தியா, ஹி வுட் லைக் டு கெட் த பிளெஸிங்ஸ் ஆஃப் எவ்ரிபாடி. வந்து எல்லாருடைய ஆசீர்வாதமும் வாங்குறதுக்காக வரும். பள்ளிக்கூடத்துக்கு அவ்வளோ சந்தோஷம், எல்லாம் அவனுக்கு பொன்னாடை என்ன பூமாலை என்ன எல்லாம் போட்டாச்சு. அவன் பின்னால் வரக்கூடிய ஜூனியர்ஸை கூப்பிட்றான், என் கூட ஓடி வாங்கடா, நான் வேர்ல்டு ரெக்கார்டை பீட் பண்ண போகிறேன், புது ஒலிம்பிக் ரெக்கார்ட் கிரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி மற்றவங்க ரெடியாகி ஆனியமா கெட்ஸ் அட் கோன்னு அந்த வார்த்தை முடிக்கிறதுக்குள்ளே எஸ் நோ ஃபவுல் பிளே போயாச்சு, தொட்டாச்சு. அவ்வளோ வேகமாக, அவ்வளோ வேகமாக 100 meter ஸ்ப்ரிண்ட் அவ்வளோ இது. எல்லாரும் கை தட்டுறாங்க, பக்கத்து ஒரு அடுத்த ஒரு ஊரில் இருக்கிற எல்லாரையும் கூட்டி வந்தாச்சு. எல்லாரையும் ஹீ இஸ் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லியாச்சு. எல்லாரும் கைத்தட்டும் போது, எல்லாரும் சிரிக்கும் போது, ஒரு நபர் அவன் 1வகுப்பு படிக்கும்போது விரல பிடிச்சி கிராமத்துலேருந்து அவனை கொண்டு வந்து பள்ளிக்கூடத்தில் சேர்த்துன்னு அவனுடைய ஆசிரியர், அந்த 1வகுப்பு படிக்கும்போதே அவனுக்கு தந்தை இறந்து போயிட்டாரு. முழுக்க முழுக்க படிக்க வைத்தது இந்த ஆசிரியர் தான். அவருக்கு வயது மூப்பு ஆயிடுச்சு, அவர் மட்டும் சிரிக்காமல் இப்படியே அவனையே பார்த்துட்டு உட்காந்துருக்காரு. அவர் கையும் தட்டலை, புன்சிரிக்கவும் இல்லை, பாராட்டவும் இல்லை. அந்த குழந்தைக்கு ரொம்ப வயதனை ஆயிடுச்சு. வந்து கீழே உட்காந்து அவர்களுடைய காலில் இப்படி கன்னத்தை வச்சுட்டு, உங்களுக்கு என்ன வருத்தம், நீங்கள் நினச்சதை விட நான் மேலே போயிட்டேன் இல்லையா, எவ்வளோ உயரம் போயிருக்கேன், என்னை நீங்கள் கொண்டாடுவீங்க, உங்கள் வாயால் ஒரு பாராட்டு கிடைக்கும் தானே, நான் இவ்வளோ தூரம் வந்தேன் அப்படிங்கும்போது அவர் அவன் தோளை தட்டிட்டு சொல்கிறாரு, உன் கூட ஓடுறதுக்கு இன்னும் 2 பேர் நான் கூட்டிகிட்டு வரேன், அவங்க கூட ஓடி நீ ஜெயிச்சிட்டேன்னா ஓகே. யார் எங்கே வச்சுருக்கீங்க, யாரை வேணாலும் கூப்பிடுங்க, எல்லாரையும் என்னால் தாண்ட முடியும். அவர் கூட்டிகிட்டு வர்றாரு. ஒரு 75 வயதான ஒரு பெரியவரையும் பார்வையில்லாத ஒரு பெண்மணியையும் கூட்டிகிட்டு வர்றாரு. இவங்க 2 பேரையும் கொண்டு வந்து பக்கத்தில் நிறுத்தி, இவர்களையும் உன்னோடு வெற்றி கொடை தொடவை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன். இது என்னவா இருக்குது, சுற்றியில் இருக்கிறவங்கெல்லாம் சிரிக்கிறாங்க, என்ன ஆச்சு இந்த ஆசிரியருக்கு அப்படின்னு அவர் சொன்னேன். எனக்கு தெரியாது, நான் உனக்கு போட்டி கொடுத்தாச்சு பார்க்கலாம், இதில் நீ வெற்றி பெறுறியான்னு பார்க்கலாம். இந்த பெண்மணியோடைய கையை எடுத்து தோளில் போட்டுக்கிறான், இந்த பெரியவருடைய கையை பிடிச்சிக்கிறான். ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கும்போது அவங்க 2 பேருடைய கால்களும் நடுங்குது. ஒருத்தருக்கு பார்வையில், ஒருத்தருக்கு வயோதிகம். ஓடின ஓட்டம்லாம் இப்போ நின்னாச்சு. மெதுவாக ஒத்தொத்த படியாக அரப்படி அடியாக எடுத்து வச்சு எடுத்து வச்சு எடுத்து வச்சு வினாடிகளுக்குள் கடந்த நிமிடத்தை நிமிடங்களாச்சு. மிக மெதுவாக வந்து அந்த வெற்றி கோட்டை வந்து அவன் தொட்ட உடனே ஊரெல்லாம் அமைதியாக உட்காந்துருக்கு, பள்ளிக்கூடம்லாம் அமைதியாக உட்காந்துருக்கு. பார்க்க வந்தவங்க யாருமே கைத்தட்டலை, இந்த ஆசிரியர் மட்டும் எழுந்திரிச்சு படபட படபடன்னு கைத்தட்டினார். அவன் திரும்பி கேட்டான், நான் என்ன சாதிச்சிட்டேன் அப்படின்ன போது அவர் சொன்னார், ஓட தெரிந்த நீ மட்டும் ஓடி வர்றதுக்காகவும் உனக்கு நான் கல்வி கொடுத்தேன், ஓட முடியாதவங்களையும் கூட்டிட்டு போகிறதுக்காகத்தானே உனக்கு நான் கல்வி கொடுத்தேன், நீ கூட வரணுமா வேண்டாமான்னு கேட்டேன். இப்போ நீ இது புரிஞ்சுக்கப்படும், இதுதான் வல்லமை, இதுதான் வல்லமை. நீ மேலே போகிறது அல்ல வல்லமை. உன்னால் வர முடியாத நபர்களை எப்படி நட்பு பார்த்து எடுன்னு சொன்னேனோ அதே நபராக நான் தான் சொல்கிறேன். உயரத்துக்கு நீ வந்ததுக்கப்புறம் கையை கொடுத்து மேலே கொண்டு வர வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு உனக்கு இருக்குது. பெரிய பெரிய பதவிகளுக்கு நீ போவ, லட்சக்கணக்கில் மாத சம்பளம் வரும், ஆனாலும் திரும்பி இதே ஊத்தங்கரைக்கு வரப்போகிற. இங்கே இருக்கக்கூடிய கல்விக்கூடங்களில் எந்த குழந்தைக்கு கல்விக்கான வசதி இல்லை, எந்த குழந்தைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போக வசதி இல்லை, எந்த குழந்தைக்கு மாற்று உடை இல்லைன்னு பார்த்து அவர்கள் ஸ்காலர்ஷிப் நாடு கொடுக்கக்கூடாது, நாட்டுக்கிட்டேருந்து வாங்கின நீ கொடுக்க ஆரம்பிக்கணும். எப்போ மக்கள் மக்களுக்கு உதவ ஆரம்பிக்கிறாங்களோ ஊர் கூடி நம்மளால தேரிழுக்க முடியுமோ அப்போ பெரிய ஆளாயிடுது. முடிக்கிறதுக்கு முன்னால் இன்னொன்று சொல்கிறேன், எல்லாத்துக்கும் ஜப்பானை கொண்டாடி கொண்டாடி நம்ம பெரிய ஆள்னு சொல்கிறோம் இல்லையா. ஜப்பானில் இந்த ஒரு பழக்கம் உண்டு, இங்கிருந்து போன இன்ஜினியர்கள் எல்லாம், ஆட்டோமொபைல் இன்ஜினியர்கள் எல்லாம் ஒரு பர்டிகுலர் ஸ்தாபனம், அந்த ஸ்தாபனத்தில் அவங்க எல்லாம் வேலை பண்ணிட்டுருக்காங்க. சிஇஓ வந்து நிற்கிறாரு, ஹீஸ் அ ஜாப்பனீஸ் மேன். ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்கு அந்த ஆட்டோமொபைல், அந்த பர்டிகுலர் வண்டியில் ஏதோ ஒரு பிரச்சனை.
எடுத்து வச்சு அதனுடைய வரைபடத்தை வச்சுட்டுருக்காரு. பார்க்குறாரு, பார்க்கும்போது பிரச்சனை என்ன பிரச்சனைன்னு தெரியுது. உடனே கைதட்டி சந்தோஷமாக எல்லாருக்கிட்டையும் வாங்க வாங்க ஒரு ப்ராப்ளம் வந்துருக்கு, தெர் இஸ் அ ப்ராப்ளம் ஹியர், ப்ளீஸ் கம் அப்படின்னு கூப்பிட்ட போது நம்ம ஊர்லேருந்து போன குழந்தைகளுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம். எங்கள் ஊரில் பிரச்சனைன்னு வந்தால் எல்லாரும் விலகிப்போம், நீங்கள் பிரச்சனைனா எல்லாரும் வாங்க வாங்க வாங்கன்னு அதுவும் இவ்வளோ சந்தோஷமாக சிரித்து கூப்பிடுறீங்க அப்படின்ன போது எல்லாரும் ஓடி வந்து நிற்கும்போது அவர் கேட்டாராம், பிரச்சனையை கண்டு இப்படி பயந்து விலகிறீங்களே, பிரச்சனையே வரக்கூடாது அப்படின்னா நமக்கு எதற்காக கல்வி அப்படின்னு கேட்டாராம். நாம் படித்ததை விட உங்களுடைய கல்வி இன்னும் முன்னால் போயிருக்கு, நீங்கள் படித்ததை விட அடுத்த தலைமுறை இன்னும் முன்னால் போகும். அப்போது வல்லமை தாராயோட நான் உங்களுக்கு என்ன வாழ்த்து சொல்கிறேன்னு தெரியுமா, பெரிய பெரிய சவால்கள் வரட்டும், பெரிய பெரிய பிரச்சனைகள் வரட்டும், அந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய முதுகெலும்பும் மனத்துணிவும் உங்களுக்கு உங்கள் கல்வியால் கிடைக்கும் பொழுது பிரச்சனைகளை கண்டு அஞ்சுவது தவறு. அப்போது லெட் மீ பிளெஸ் யூ தட் யூ ஷுட் கெட் கிரேட்டர் ப்ராப்ளம்ஸ், bigger problems, bigger challenges, so that நான் நின்ன உயரத்தை விட உங்கள் கல்வி கிடைச்சி நீங்கள் நிற்கக்கூடிய உயரம் இன்னும் பெரிதாக இருக்கணும். பெரிய பிரச்சனைகள் வரக்கடைவது, பெரிய சவால்கள் வரக்கடைவது, சிரிச்ச முகம் மாறாமல் முடிச்சிட்டேன் அடுத்த பிரச்சனை இன்னொரு பிளேட் கொண்டாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உன் மனதில் திறமும் உரமும் வளரக்கடைவது, இது வல்லமை. அன்றாடம் நீ உங்ககிட்ட கேட்கக்கூடிய ஒன்று வல்லமை தாராயோ அப்படின்னு வெளியில் இருக்கக்கூடிய தெய்வத்துக்கிட்ட இல்லை நீ கேட்குற, நீ உன்கிட்ட கேட்குற. அது கேட்கும்போது கையோ காலோ தளர்ந்து போனால் ஊன்றிக்கொள்ள ஒரு ஊன்றுகோலாக உன்னுடைய ஆசிரியர்கள் பக்கத்தில் நிற்பாங்க, பெற்றோர்கள் பக்கத்தில் நிற்பாங்க. ஊன்றுகோள்கள் ஒரு நாளும் கால்கள் ஆகாது. அம்புக்குறிகள் எந்த பக்கம் போகணும் பயணப்படணும்னு சொல்லுமே தவிர அம்புக்குறிகள் இறங்கி உங்களோல் பயணப்படாது. அப்போ அம்புக்குறிகளை எங்கே பார்த்துக்கிறீங்களோ பார்த்துக்கோங்க, ஊன்றுகோல் எப்போ தளர் விடுறீங்கோ சாஞ்சுக்கோங்க. சாஞ்சதுக்கப்புறம் உங்கள் காலுக்கு உறுதி வரும் பொழுது நீங்கள் கால் வீசி நடக்கணும். நீங்கள் ஒத்தத்த அடி எடுத்து வைக்கும் போதும் இந்தியா இன்னும் முன்னால் இன்னும் முன்னால் போகும். இந்த வல்லமை எல்லோருக்கும் கிடைக்க கடவுது. நன்றி.